படம் நல்லா இருந்துச்சு. ராஜமௌலி ராஜமௌலி தான். என்டிஆர் வேற லெவலு, ஜூனியர் என்டிஆர் வேற லெவலு, ராம்சரன் வேற லெவலு, அஜய் தேவ்கனும் செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. ராஜமௌலிக்காண்டியே பார்க்கலாம் எல்லாமே. படம் சூப்பராக இருக்குண்ணா. ராஜமௌலி படம், ராஜமௌலி படம் தான். பாகுபலி வேற நல்லா இருந்துச்சு. அது இல்லை, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் உள்ள மூவி. நல்லா இருக்கு, வேற ஃபீல் தருது. வேற ஃபீல் தருது கண்டிப்பாக. கொடுத்த காசுக்கு, கொடுத்த காசோட மேலே தான் வருது. படம் சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல், சூப்பராக இருந்து. இது தெலுங்கு மூவி அது தெரியும், தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது சிங்காச்சா சூப்பராக இருந்து. அது அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேம் தான். ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சுன்றீங்க? மாதிரியே தான் இருந்து. எந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல, ஒரிஜினல் மாதிரி தான். சூப்பராக இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப், அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஹீரோயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? போன படத்தில் நம்ம பார்த்தோம், அனுஷ்கா வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாகுபலி ஒன்ல தமிழ்நாடு அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஆலியா பட்ட ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா? எல்லாருமே யாருமே குறை சொல்ல முடியாத படத்தில் இந்தியன் பிக்கஸ்ட் மூவினே இதுதான் சொல்ல போனால் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிங்களா? கொஞ்சம் மிடிலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் பண்ணலாம். வேஸ்ட் பண்ணல. 2000 ரூபா மற்ற ஊர்லாம், ஹைதராபாத்தில் எல்லாருமே 2000 ரூபா கொடுத்து பார்க்காங்க. இங்கே 200 ரூபா தான், இதுக்கே போதும். ஓகேண்ணா, தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். ராம்சரன் வேற லெவலில். ராம்சரன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜூனியர் என்டி எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்களும் சூப்பராக இருந்துச்சாங்க. பட் நான் ராம்சரன் ஃபேன்றதுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஹீரோயின்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில்? இல்லை, ஆலியா பட் பற்றி அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ தலைவர் ஹீரோயின்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. இவங்க சும்மா மியூசிக்லேருந்து மற்றபடி ஹீரோயின் தவிர மற்றபடி எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டே படத்தில் கிடையாது. கதை கதைப்படி போகிறதுலேருந்து ஹீரோயினுக்கு எதுவுமே கிடையாது. ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி எல்லா சீனும் வந்துச்சா இல்லை சும்மா விட்டு போச்சு? எல்லா சீனுமே வந்துச்சு. பட் ட்ரெய்லரில் பார்த்தோட 3D பார்க்குறது நமக்கு ஒரிஜினல் எஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. படம் அப்படியா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் இவ்வளோ கூட்டம் வரும் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம படம். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ஒர்த்தனா. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபிலிமாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெண்டு ஜூனியர் என்டிஆர் ராம்சரன் ரெண்டு பேரும் யாரும் பிடிச்சிருக்கு? என்டிஆர் சான்ஸே இல்லை. ஆமாம், ராம்சரன் தான் நம்ம. ராம்சரன் எவ்வளோ ஹீரோயினில் ஸ்ரேயாவா இல்லை ஆலியா பட்டாவா? இல்லை ஹீரோயின் நான். அது நமக்கு ரெண்டு பேருக்குமே ஓகே. ரெண்டு பேருக்கு ஒரு ஓட்டம். சூப்பர் ஜிம். மற்ற பேருக்கு போனால் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படின்னு இருந்துச்சு? படம் வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ராஜமௌலி எப்படி பண்ணியிருக்காங்க? ராஜமௌலி வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ராம்சரன் தான் மாசு. ராம்சரன் தான் மாசு. இல்லை இல்லை இல்லை, அவர் என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் தான் மாசு. ஜூனியர் என்டிஆர் மாசு. இல்லை, ரெண்டுமே மாசு. உட்கார்ந்து யோசிப்பாங்க.